அம்மா அப்பாவை திடீர்னு வீட்டில் பார்த்து ஷாக் ஆனா வம்சி. என்னப்பா என்னாச்சு, திடீர்னு சொல்லாத கொள்ளாத கிளம்பி வந்திருக்கீங்க, என்னடா நடக்குதுங்க? மருமக எங்கடா? நான் வந்ததும் வராததுமா வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், என் மருமகளை காணோம், எங்கடா அவ? அது வந்து அம்மா, அவ அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன்னு அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிருக்காமா? அப்படி இருந்தா மருமக ஏன்டா நான் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா? எங்ககிட்ட எதையோ மறைக்கிற, முதல்ல என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. இதுக்கு மேல வம்சியால மறைக்க முடியாததால நடந்த விஷயம் எல்லாத்தையும் வம்சி ஒண்ணு விடாது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான். வம்சி சொன்னதை கேட்ட ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுன்னு. நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல, பாத்தீங்களா என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட ஏன்டா சொல்லல? நீங்க வருத்தப்படுவீங்க தான்ப்பா, நான் எதையுமே சொல்லல. இப்ப மட்டும் எங்களுக்கு என்ன, கேட்ட உடனே சந்தோஷமாவா இருக்கு? நம்ம ஊருக்கு போகாம இருந்திருக்கணும், நம்ம போகாம இருந்தா பிரச்சனை இந்த அளவுக்கு முத்தி இருக்காது. மருமக வீட்டை விட்டு வெளியே போகாம நம்ம நிறுத்தி இருக்கலாம். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு என்னென்னமோ என் மைண்ட மாத்தி ஊரை கூட்டிட்டு போனீங்க. இப்ப பாருங்க வீட்டுல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. இப்படி எல்லாம் நடக்கும் நான் மட்டும் கனவா கண்டேன்? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம போலான்னு சொல்லியிருப்பேனா? உனக்கு மூல் அதிகமா இருக்கு, நீ ரொம்ப அறிவுள்ளவ நினைச்சேன். ஆனா நீ போய் இப்படி எல்லாம் பண்ணு நான் நினைச்சு கூட பாக்கலடா வம்சி. என்னப்பா நீங்களும் தீப்தி மாதிரி நான் தான் தப்பு பண்ணாங்கிறீங்க? தப்பெல்லாம் அவ பண்ணா, பழி மட்டும் எனக்கா? டேய் வம்சி, இங்க தப்பு யாருதுன்றது இல்லடா விஷயம். வீட்டு மருமக சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்கானா, நம்ம வீட்டு கௌரவம் என்ன ஆவறது சொல்லு. தப்பு அவதான் பண்ணிருந்தாலும் பரவாயில்லடா, நீதானே அதை சமாளிச்சிருக்கணும். அப்படி உனக்கு கோபம் இருந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் எங்க பெரியவங்க கிட்ட சொல்லி அதுக்கு எதனா ஒரு முடிவு எடுத்திருக்கணும். நீங்களா முடிவு எடுத்துப்பீங்களா? பாதி ராத்துல இருந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க. நான் ஒண்ணு அவளை பாதி ராத்திரி வெளியே போன சொல்லலப்பா, அவளாதான் போனா. அந்த விஷயம் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியுமாடா? எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்ப மாமனார் மாமியார் கிட்ட நீ பேச முடியும்? தப்பு என் பொண்ணு பண்ணதாவே இருக்கட்டும், பாதி ராத்துல என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்த்துட்டு நீ அமைதியா இருந்தியான்னு நாளைக்கு உன் மாமனார் உன்னை பத்தி கேட்டா என்னடா சொல்லுவ? அது கேட்ட வம்சி பேசாம அமைதியா நின்னா. கோவத்துல என்ன வேணாலும் பண்றது, கேள்வி கேட்டா பதிலே சொல்லாம இப்ப அமைதியா நிக்கிற. இந்த காலத்து பசங்களுக்கு இது ஒரே பழக்கமா போச்சு. இந்த பிரச்சனை இதோட முடியலனா முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி சம்பந்தி வீட்டுக்கு போகணும், வாங்க போலாம். ஆமா ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட், வா போலாம். நீங்க ஏன்ப்பா போனோம்? தப்பு அவதான் பண்ணிருக்கா, அதனால அவளை அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போட்டோம். வாய மூடுறா, இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா பேசுறத முதல்ல நிறுத்து. புருஷன் பொண்டாட்டி குடும்பம் பண்ணணும்னா யாருன்னா ஒருத்தரே விட்டு கொடுத்து போனோம், அப்பதான் அந்த குடும்பம் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரு வாரம் ஆயிடுச்சு மருமக வீட்டை விட்டு வெளியே போய், இதுக்கு மேலாம் அமைதியா இருக்க முடியாது. வீட்டுல சின்ன பையன் தெரியாது, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். ஏன் வீட்டுல பெரியவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, அவங்கள அழைச்சி வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனேன்னு தெரியாதானே, அக்கம் பக்கத்துல உள்ள மூஞ்சிலே துப்புவாங்க. உனக்கு என்ன தெரியும், வாய மூடிட்டு கிளம்ப போலாம். நான் வரமாட்டேன், அப்படி நான் வந்தனா அவளுக்கு நான் ரொம்ப சீப் ஆயிடுவேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னடா சீப்பு பெருசு கிருசெல்லாம்? நீங்க என்னன்னா சொல்லுங்கப்பா, நான் வரமாட்டேன். அவ தப்பு பண்ணிட்டு நான் இறங்கி போய் அவளை ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டேனா அப்புறம் அவ என்ன மதிக்கவே மாட்டா. நான் வரல, வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் போங்க. அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தீப்தியை கூட்டிட்டு வரத்துக்கு கிளம்பிட்டாங்க.